வானிலை மாற்றத்தை துல்லியமாக கண்டறியும் இன்சாட் 3DS அதிநவீன செயற்கைக்கோள் சற்று நேரத்தில் விண்ணில் பாய்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களோடு இஸ்ரோ மையத்திலிருந்து நமது செய்தியாளர் வேல்முருகனும் காணொலி மூலம் இஸ்ரோ முன்னாள் விஞ்ஞானி சிவசுப்பிரமணியனும் இணைந்திருக்கின்றனர். முதலாவதாக செய்தியாளர் வேல்முருகனிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். வேல்முருகன், தற்போது இதை விண்ணில் ஏவுவதற்கான முழு ஏற்பாடுகளும் அங்கு தயாராக உள்ளனவா? விவரங்கள். சிவரஞ்சனி, குறிப்பாக இன்சாட் 3DS என்று சொல்லக்கூடிய சேட்டலைட் இன்னும் சற்று நேரத்தில் GSLV-F14 மூலமாக விண்ணில் செலுத்த தயாராக இருக்கிறது. குறிப்பாக நம்ம சந்திரயான் ஆதித்யாவிற்கு எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு இருக்குமோ அதை போல தற்போது பள்ளி மாணவர்கள் இந்த பகுதியில் கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்டோர் குவிந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்முடைய ஒளிப்பதிவாளர் பரத் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். ஏராளமான பள்ளி மாணவர்கள் இன்று வந்து இந்த பகுதியில் குவிந்திருக்கிறாங்க. இந்த வியூ கேலரியே நிறைந்து வருகிறது. குறிப்பாக இந்த இன்சாட் பொறுத்தளவுக்கு தொடர்ச்சியாக வானிலையினுடைய பல்வேறு தகவல்களை துல்லியமாக தருவதற்கான ஒரு பிரதானமான சேட்டலைட் தொடர்ச்சியாக விண்ணில் செலுத்தப்படுகிறது. தற்போது பள்ளி மாணவர்கள் இங்க இருக்கிறாங்க, அவங்ககிட்ட பேசலாம். வணக்கம். சோ எப்படி இருக்கு? எவ்வளவு எக்ஸைட்மெண்டா இருக்கு? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு, எப்படி இருக்கு சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பு கொடுத்த எங்களுடைய வேளாங்கண்ணி ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூலுடைய பிரின்சிபலுக்காக நாங்க ரொம்ப தேங்க் பண்றோம். நாங்க மோர் தென் 150 ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்கோம், 20 டீச்சர்ஸ் வந்திருக்கோம். சோ இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. எவ்வளவு எக்ஸ்பெக்டேஷனோட வந்தீங்க? நேத்தெல்லாம் எப்படி யோசிச்சீங்க இதை பத்தி? இதை பத்தி ரொம்ப யோசிச்சோம். ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. டீச்சர்ஸ்க்கும் மத்தவங்களுக்கு நன்றி. இன்சாட்ஸ் பத்தி என்ன தெரியும்? அது எதுக்காக அதை யூஸ் பண்றாங்க தெரியுமா சொல்லுங்க. வெதர் கண்டிஷன் டிடெக்ட் பண்றதுக்காக GSLV இப்ப லான்ச் பண்ண போறோம். ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. கூஸ் பம்ப்ஸ் மூமெண்ட்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு இது ஃபர்ஸ்ட் டைம், செம்ம எக்ஸைட்மெண்டா இருக்கு. எப்போ வருது லான்ச்சிங்? எக்ஸைட்மெண்டா இருக்கு. So, நீங்க எங்க இருந்து வந்திருக்கீங்க மேம்? We are from வேளாங்கண்ணி பப்ளிக் ஸ்கூல் from சென்னை. And this is the first time we are coming. ஏராளமான பள்ளி மாணவர்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில இருந்து, ஆந்திராவில இருந்து, கர்நாடகால இருந்து, மும்பையில இருந்த கூட ஏராளமான பள்ளி மாணவர்கள் வந்து இங்க வந்திருக்கிறாங்க. இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்கிறது. மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்போட இன்சாட்ஸ் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு தகவலை அப்டேட் பண்ணணும்னு எதிர்பார்க்கிறோம். குறிப்பா 18 நிமிஷங்கள் இதனுடைய டிராவல் இருக்கும். 18:42 நிலை நிறுத்தப்படும் சொல்லி விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கிறாங்க. கடைசி நிமிட கவுண்டர்கள் வந்து தற்போது தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகிறது. குறிப்பா இந்த இன்சாட்ஸ் பொறுத்தளவுக்கு அதிநவீன கேமராக்கள், 6 மீட்டர் ஹவுஸ் இருக்கக்கூடிய அதிநவீன கேமராக்கள் இருக்கிறது. அதே போல சவுண்ட் பேலோட்ஸ் சொல்லக்கூடிய வான்வெளியினுடைய பல அந்த வெப்பமயம் உள்ளிட்ட பல விஷயங்களை தற்போது ஆராய்வதற்காக நமக்கு வந்து இது பயன்படுத்தப்படும். அதே போல இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்த இன்சாட்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு சென்னை, தூத்துக்குடி போன்ற இடங்கள்ல சமீபத்தில் பெய்த மிக அதீத கனமழை அப்படிங்கிறது ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியது. இதெல்லாம் முன்கூட்டியே நம்மளால கணிக்கக்கூடிய வகையில் இந்த இன்சாட்ஸ் வந்து இன்னும் கூடுதலான ஒரு பலத்தோட இருக்கும்னு சொல்லி நமக்கு விஞ்ஞானிகள் தெரிவிக்கிறாங்க. இன்னும் 2:30 தான் இருக்கிறது. அதனுடைய கவுண்டன்ஸ் வந்து ஓடிட்டு இருக்கு. இங்க இருக்கக்கூடிய அனைத்து ஸ்டூடெண்ட்ஸும் தற்போது மிகுந்த ஆர்வத்தோட இங்க பார்வையிட்டு வரதை பார்த்து கொண்டிருக்கிறோம். வேல்முருகன், நீங்க இணைப்பிலேயே காத்திருங்க. தற்போது முன்னாள் விஞ்ஞானி திரு சிவசுப்பிரமணியத்திடம் நாம் பேசலாம். திரு சிவசுப்பிரமணியன், இப்போ இந்த இன்சாட் 3DS இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் பாய இருக்கிறது. இதில் மொத்தம் எத்தனை நிலைகள் இருக்கும்? சரியாக பூமியிலிருந்து எவ்வளவு தூரத்தில் இது நிலை நிறுத்தப்படும்? அதாவது, அனைவருக்கும் வணக்கம். GSLV என்கின்ற ராக்கெட், செயற்கைக்கோளை உந்தி செலுத்துகின்ற ராக்கெட் வந்து 4 கட்ட ராக்கெட்டு. இதனுடைய 4 ஸ்ட்ராப்பான் வெஹிக்கிள் இருக்கும், 4 லிக்விட் ஸ்டேஜ் ராக்கெட். நடுவில் வந்து சாலிட் ராக்கெட். அதுக்கு மேலே வந்து GS2 என்கின்ற லிக்விட் ராக்கெட் இருக்கும். அதற்கு மேலே கிரையோஜெனிக் என்கின்ற ஒரு 4வது கட்ட ராக்கெட். அதுதான் செயற்கைக்கோளை உந்தி தள்ளக்கூடியது. செயற்கைக்கோளை வந்து ஒரு நிலை, அதாவது பூமிக்கு மேலே 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் நிலை நிறுத்த வேண்டும் என்றால், அதாவது பூமியினுடைய வேகத்துக்கு சமமாக சுத்த வேண்டும் என்றால், அதனுடைய வேகம் வெலாசிட்டி, அதாவது 9.5 கிலோமீட்டர் பர் செகண்ட்ல சுத்தினாத்தான் அது அதுல நிலையா நிற்கும். பூமிக்கு நேர் மேல பாத்துக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய முயற்சி இதுவரைக்கும் GSLV, GSAT எல்லாம் வந்து டெலிகம்யூனிகேஷனுக்கும்
டெலிவிஷன் பாக்குறதுக்கோ உள்ள டிரான்ஸ்பாண்டர்களை வச்சு அனுப்பிக்கிட்டு இருந்தோம். இதனுடைய முதல் முயற்சி போலம்னா, முதல் முயற்சி இல்லை, இது வந்து மூணாவது முயற்சி நினைக்கிறேன். அதாவது வானிலை முன்னறிவிப்பை தெரிவிக்க, வானிலை நடக்கின்ற வித்தியாசமான போக்குகளை கண்காணிக்க இதுல வந்து நாலு கருவிகள் வச்சிருக்காங்க. அதாவது நாலு கருவியில் வந்து ஒன்னு 6 சேனல் இமேஜர். இந்த 6 சேனல் இமேஜர்ங்கிறது பாத்தீங்கன்னா நியர் இன்ஃப்ராரெட்ல இருந்து 6 ஃப்ரீக்வன்சி, டிஃபரண்ட் ஃப்ரீக்வன்சி, ஃபார் இன்ஃப்ராரெட், இந்த ரேஞ்சில பூமியில இருக்கக்கூடிய. சிவசுப்ரமணியம், நம்ம இப்போ இன்சாட் 3DS விண்ணில் ஏவப்பட இருக்கிற அந்த காட்சிகளை பார்க்க இருக்கும், அதை பார்த்துட்டு நம்ம தொடர்ந்து பேசலாம். -20 seconds -15 seconds -9 8 7 6 5 4 3 2 1. L40 stage are ignited. +5 seconds. Lift off normal. A perfect liftoff. GSLV F-14 Insat 3DS progressing towards its destination. Performance normal. T4 tracking. जी हाँ, अभी हमने देखा चारों L-40 तथा कोर बूस्टर का प्रज्वलन शुरू हो चुका है और GSLV F-14 उत्थापित हो अपने उद्दिष्ट दिशा की ओर बढ़ता हुआ. Clear sky. We can see the rocket very beautiful. And from the mission control center here, we can hear the vibrato also. शाम का समय, बहुत दूर तक हम यान को देख पा रहे हैं. सामान्य प्रज्वलन, इसका कंपन भी हमें यहाँ महसूस होता है. यान अपनी उद्दिष्ट कक्षा की ओर बढ़ता हुआ. +1 minute. प्रथम चरण के कोर बूस्टर का प्रज्वलन काल 110 सेकंड के करीब होता है और इस दौरान यह 8400 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न कर रहा है. प्रथम चरण में कोर बूस्टर तथा 4 L40 स्टेप ऑन बूस्टर सामान्य निष्पादन करते हुए. Presently, the core booster and the 4 L40 strap-ons thrusting simultaneously. S-139 scheduled to burn 410 seconds. एनिमेटेड व्यू में आप देख पा रहे हैं 4 L40 तथा कोर बूस्टर S-139 प्रज्वलित है. फर्स्ट स्टेज परफॉर्मेंस नॉर्मल. कोर बूस्टर நார்மலாக இருக்கிறது என்று தற்போது தெரிவித்த அந்த காட்சிகளையும் பார்த்தோம்.